வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, தூத்துக்குடி துறைமுக கோயிலுக்கு வந்திருக்கோங்க. எதுக்காண்டி வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஐயப்பனுக்கு இன்றைக்கி வந்து மண்டல பூஜைங்க. இந்த மண்டல பூஜை மிக பிரம்மாண்டமான அளவில் தூத்துக்குடி மாவட்ட மக்களே எல்லாரும் மிரண்டு பார்க்கக்கூடிய அளவில் கொண்டாடுறாங்க. இங்கே ஐயப்ப பக்தர்களுடைய கூட்டம் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே போய் பார்க்க போகலான்னு சொல்லி பார்க்க போன நாங்கள் அவ்வளோ லெவலுக்கு அந்த விநாயகர் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே நுழையும் போதே பார்த்தீங்கன்னா, வண்ண வண்ண விளக்குகளால் அவ்வளவு லெவலுக்கு அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனுடைய ஒவ்வொரு அலங்காரமும் பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் கிட்டத்தட்ட 41 நாள் விரதம் இருந்த ஐயப்பனுக்காக 2 நேரம் குளித்து அவ்வளோ லெவலுக்கு ஆச்சாரமாக, அவ்வளோ லெவலுக்கு நான் வெஜிடேரியன் எதுவும் தொடாமல், அவ்வளோ லெவலுக்கு செருப்பு போடாமல் ஐயப்பனுக்காக 41 நாள் இருந்து தான் குடும்பத்தில் உள்ள எல்லா சகோதரிமார்களும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஐயப்ப மண்டல பூஜையில் கலந்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் விளக்கு பூஜையும் எடுத்துக்கிறக்காண்டி விளக்குகளை வைத்து கொண்டு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. இந்த மண்டல பூஜையில் கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர், நிறைய அதிகாரிகள் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. எதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாங்க, இந்த விழாவில் மண்டல பூஜையில் கலந்துக்காண்டி யானையில் வந்து ஊர்வலம் வரப்போகுதுங்க. அதுக்காண்டி தாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாருமே. ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து வரப்போகிறாங்க எல்லாருமே. ரொம்ப 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 ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மண்டல பூஜை. வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயப்பனுக்கு பண்ணுறது பெரிய மிக பிரம்மாண்டமான லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் வந்து விளக்குகளை வச்சு ரெடியாக இருந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்து யானையில் ஊர்வலம் வரப்போது நம்ம பார்க்கலாங்க. பார்த்து அந்த லெவலுக்கு ஐயப்பனோட ஆசீர்வாதத்தை வாங்கலாங்க. பார்க்கலாமாங்க. இப்போ யானை வந்துடுச்சு. ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே விளக்குகளை எடுத்துக்கொண்டு சகோதரிகள் எல்லாமே போகிறாங்க. அதை பின்தொடர்ந்து யானையும் வந்துக்கிட்டு இருக்குங்க. ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மக்கள் எல்லாருமே ஐயப்பனுடைய ஆசீர்வாதத்தை வாங்க வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.